ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர குலதெய்வ வழிபாட்டை பத்தி மகா நிறைய சொல்லியிருக்கார் குலம் காக்கும் தெய்வம் தான் சொல்லுவா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் குலதெய்வத்தை வணங்கினா நம்ம உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவார் குலதெய்வத்தை மறக்காத வாழ்க்கை எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும் வாரம் ஒரு முறை உங்க குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணினா நிச்சயமா நீங்க நினைச்சது நிறைவேறும் உங்க கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும் உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு வாரம் ஒரு முறை தாமரப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும் ரொம்ப வறுமையில இருக்கிறவா மாசம் ஒரு தடவை தாமரப்பூவை மட்டுமாவது உங்களோட குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும்

தாமரை பூ வாங்கி வச்சு வழிபடலாம் நிச்சயமா உங்க வீட்ல இருக்கிற கஷ்டத்துக்கு கூடிய ஒரு காலம் பிறக்கும் ஒரு மகா பெரியவால தரிசனம் பண்ண ஒருத்தர் வந்திருந்தார் அவர் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் பெரியவா நீங்க தான் என் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னார் அதுக்கு பெரியவா நீ குலதெய்வத்தை வழிபாடு பண்றயா அப்படின்னு கேட்டார் அவர் இல்லைன்னு சொன்னார் முதல்ல நீ உன் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வா அப்படின்னார் ஐயா எங்க முன்னோர்கள் பர்மால இருந்தா மூணு தலைமுறைகளா நாங்க இங்கேதான் இருக்கோம் அதனால எங்களோட முன்னோர்கள் எந்த குலசாமியை வணங்கினாங்கன்னு தெரியாது அப்படின்னார் நீ உன் குலதெய்வம் யாருன்னு தேடு அவர் உனக்கு புலப்படுவார்னு பெரியவா சொன்னார் சரின்னுட்டு போன அவர் அவரோட பாட்டனுக்கு நெருங்கிய சிலர்கிட்ட கேட்க ஒரு வழியா புதர் மண்டி கிடந்த இடத்துல சுத்தம் பண்ணி பார்த்து பேச்சாயி அம்மன்கிற அவரோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டார் அத மகாபெரிவா கிட்ட வந்து சொல்லிட்டு இப்போ என் கஷ்டத்தை தீருங்கன்னார் நீ தினமும் குலதெய்வத்துக்கு பூ பொட்டு வச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வா அப்படின்னு பெரியவா சொன்னார் அவர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணினதும் அவரோட கஷ்டம் எல்லாம் போயிடுத்து இதுதான் குலதெய்வத்தோட மகத்துவம்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര